சொர்க்கவாசல் பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். துணையா இருப்பது ஜீவகாரணி ஒழுக்கம் தான், ஜீவகாரணி தான். பத்தாம் வாசல் நம்ம இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது. அந்த பத்தாம் வாசலுக்கு சொர்க்கவாசல் என்று பொருள் உண்டு. பத்தாம் வாசலுக்கு சொர்க்கவாசல் என்று பொருள் உண்டு. அந்த வாசலை திறந்து உள்ளே சொல்வதற்கு துணையாக இருப்பது பக்தி தான், ஜீவகாரியம் தான், புண்ணியம் தான். புண்ணிய பலமும் அருள் பலம் இல்லை என்றால் உள்ளே நுழைய முடியாது. ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் பத்தாம் வாசலாகிய சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசல் வழியே சென்று பெருமைக்குரிய அந்த பேரின்பத்தை அடைவதற்கு ஜீவகாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி அன்பர் ராஜா சரவண் அவர்கள் அவர்களையும் அவர்களை அவரை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் படிக்கிறார்கள், இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை மனப்பாடம் செய்து பாராயணம் செய்கிறார்கள். அவர்கள் நீடு வாழ வேண்டும், நீங்களும் நீடு வாழ வேண்டும். இந்த துறையில் முன்னேறுவதற்கு ஒன்றே ஒன்று இந்த பக்தி தான். காலை 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து விட வேண்டும். எழுந்து காலை கடனை முடித்துவிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வெந்நேர துணையில் ஒரு தீபம் ஏற்றி மாணிக்கவாச இப்படியே ராமலிங்க சாமியிலேயே மாணிக்கவாசகா தாய்மார் சாமியிலேயே பட்டத்தாரையா மாணிக்கவாச இப்படியே ராமலிங்க சாமி வணங்கி விழுந்து வணங்கி ஒவ்வொரு நாளும் தலைவன் ஆசி விட்டு முடிந்த அளவுக்கு ஏழைகள் கண்ணதானம் செய்தும் புலாலும் மறுத்தும் இப்படி வந்தால் பல ஜென்மங்கள் செய்த பாவம் நீங்கி பெருதற்கரிய மாண்டை பிறவி பெற்றதன் பயனை அறியலாம். பத்தாம் வாசலாகி புருமத்தில் பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட சுழிமணிக்கு திறந்து உள்ளே சென்று பேரானந்தம் பெறலாம் என்று சொல்லி நீங்கள் அந்த வாய்ப்பு விரைவுன்னு சொல்லி இந்த நேர வரையிலும் தமிழ்வாணன் ஆசிரியர் சேகர் நடராஜன் நடராஜன் அவர்கள் அதை எல்லோரும் பேசினார்கள். அவர்களையும் வாழ்த்துக்கிறோம். நீங்களும் நீடு வாழ வேண்டும். நீங்கள் எல்லா நாளும் வளம் பெற்று பெருதற்கரிய மாடி பெறப்பட்ட நீங்களும் இந்த உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அந்த பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட சொர்க்க வாசலை அறிந்து அந்த வாசலை திறந்து உள்ளே சென்று சொல்லவோனா பேரானந்தம் அடைய வேண்டும் என்று ஆசான் ஆமணிக சுவாமிகளையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் பதஞ்சலி முனிவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே எல்லா நாளும் வளம் பெற்று இன்புட்டு வாழ்வென்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.